friends, welcome to Pooja 7 Craft. Please like and subscribe this channel. Hit the like button. Today special la mutton varuval easy ah tasty ah eppadi seiradhenu paakalam. Indha method la mutton varuval senju paarenga. Mutton saapidadhavanga kuda rombave virumbi saapiduvaanga. 1 kg chicken bone oda vaangirukken. Adha nalla manjal uppu pottu wash panni eduthirukken. Adha or cooker ku maathikalam. இப்போ அந்த மட்டன்ல கொஞ்சமா மஞ்சள் பொடி, காரத்துக்கு ஏத்த மாதிரி மிளகாய் பொடி, நான் காஷ்மீரி chili powder சேர்த்துக்கறேன். 1/2 டீஸ்பூன் மல்லிப்பொடி, 1 டீஸ்பூன் கரம் மசாலா, இஞ்சி பூண்டு பேஸ்ட், அப்புறமா தேவையான அளவு உப்பு. இதெல்லாம் சேர்த்து நல்லா mix பண்ணிக்கலாம். 1 டேபிள்ஸ்பூன் cooking oil இதோட சேர்த்து இது நல்லா mix பண்ணி எடுத்துறலாம். இப்போ இதல நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி ரொம்ப அதிகமா சேர்க்க கூடாது மட்டன் மூழ்குற அளவுக்கு மட்டும் இருந்தா போதும் தண்ணி சேர்த்து ஒருக்க நல்லா mix பண்ணி விட்டுட்டு குக்கரை மூடி ஒரு 4 விசில் வரைக்கும் வச்சு எடுத்துக்கலாம் நான் வாங்குற மட்டனுக்கு 4 விசில் வச்சா போதும் நீங்க ரெகுலரா வாங்குற மட்டனுக்கு எவ்வளவு விசில் வைக்கணுமோ அதுக்கேத்த மாதிரி வெச்சுக்கோங்க இப்போ 4 விசிலையே மட்டன் நல்லா வெந்துடுச்சு இதுல தண்ணியை நம்ம வீசிட கூடாது இதையும் நாங்க யூஸ் பண்ணுவோம் சோ அது செப்பரேட்டா எடுத்து வச்சிடுங்க இப்போ அடுப்புல ஒரு கடாய் வச்சு சூடானது நான் அதுல கொஞ்சம் oil சேர்த்துக்கறேன் அப்புறமா அதுல 3 ஏலக்காய் கராம்பு சின்ன ஒரு பீஸ் பட்டை பிரிஞ்சி இல காஞ்ச மிளகாய் 3 கொஞ்சமா கறி லீஃப் சேர்த்து இது லைட்டா பொரிய விட்டுறலாம் இப்போ மட்டனை இதோட ஆட் பண்ணிக்கலாம் 4ல இருந்து 5 நிமிஷம் வரைக்கும் இத நம்ம நல்லா வறுத்துக்கலாம். அதுல பாத்தீங்கன்னா நம்ம வறுக்கும் போது எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரும். அது வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம். 5 நிமிஷம் வறுத்ததுக்கு அப்புறமா நம்ம இதல எடுத்து வச்சிருக்கோம்ல மட்டன் அவிச்ச தண்ணி அதை இதல நம்ம ஆட் பண்ணிக்கலாம். மட்டன் நாம அவிச்ச தண்ணியை வேஸ்ட் பண்ணிர கூடாது. அது கட்டாயமா ஆட் பண்ணிக்கணும். ஏன்னா அதுல தான் நிறைய டேஸ்ட் இருக்கும். இப்போ இந்த தண்ணி வத்தும் வரைக்கும் நம்ம நல்லா வறுத்து எடுக்கணும் ரொம்ப ட்ரையா வேண்டாம் கொஞ்சம் கிரேவியா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு எந்தலத்துக்கு கிரேவியா வேணுமோ அது வரைக்கும் வத்த விட்டீங்கனாலே போதும் நான் லைட்டா தண்ணி இருக்கறப்பவே ஆஃப் பண்ணிட்டு எனக்கு கொஞ்சம் கிரேவியா வேணும்ன்றனால இப்போ சூப்பரான மட்டன் வறுவல் ரெடி ஆயிடுச்சு ரொம்பவே ஈஸியான மெத்தட்ல டேஸ்டியான மட்டன் வறுவல் ரெடி ஆயிடுச்சு இந்த ஈஸியான ரெசிபியை நீங்க கட்டாயம் உங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க எல்லாரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அவ்வளோ டேஸ்டா இருக்கும் இன்னொரு சூப்பரான வீடியோவோட சந்திக்கலாம் You are watching Pooja Samayal Craft please subscribe to the channel Thank you for watching Pooja Samayal Craft